இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். படத்துடைய லா ஷெடியூல் ஷூட்டிங்காக படக்குழு எல்லாருமே ரஷ்யா போயிருந்தாங்க. இப்போ ரஷ்யாவில் எடுக்க வேண்டிய சீன்ஸ் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி முடிச்சாச்சு, படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து வலிமை படத்துடைய டீம் எல்லாரும் ரஷ்யாவில இருந்து இப்போ சென்னைக்கு திரும்பி வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவில் ரொம்ப பெரிய ஒரு பைக் ஃபைட் சீன்ஸ் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்ற அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா தல அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் எதுக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, வலிமை படத்துடைய ரிலீஸ் டேட் எப்போ சொல்ல போகிறாங்க அப்படின்றதுக்காக தான். இந்த மூவி தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆக போகுது, அதுவும் இந்த வருஷமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆன போதே அந்த பாட்டோடைய எண்டில் சொல்லியிருந்தாங்க. அது தொடர்ந்து இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தெரிய வந்தோடனே படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது, அக்டோபரில் ரிலீஸ் ஆக போதா இல்லை இந்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போதா அப்படின்னு சொல்லி தல அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேறு மாதிரி யூடியூப்பில் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்குமே மியூசிக்கில் ட்ரெண்டிங் நம்பர் 10 இருந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் 22 மில்லியன் வியூஸை தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. சிங்கிள் ரிலீஸ் ஆகி இன்னும் அதுக்கான வரவேற்பே கொஞ்சம் கூட குறையாமல் இருக்க இந்த டைமில் செகண்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. இதே சமயத்தில் செகண்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு ட்விட்டரில் ஹேஷ்டாக் வலிமை செகண்ட் சிங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாகை கிரியேட் பண்ணி அந்த ஹேஷ்டாகை இப்போ ட்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. தல அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரம் வலிமை படத்துடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த செகண்ட் சிங்கிளில் படத்துடைய ரிலீஸ் டேட் என்னைக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லிட்டு வாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய பர்த்டே அன்னைக்கு வலிமை படத்துடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தல ஃபேன்ஸ் அவர்களுடைய மத்தியில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு செகண்ட் சிங்கிளை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருமே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அதுதான் இப்போ ட்விட்டரில் வலிமை செகண்ட் சிங்கிள் அப்படின்ற ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதன் மூலயமா செகண்ட் சிங்கிள் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும், இல்லைனா அதை பற்றின அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அதில் தல அஜித் அவர்கள் போலீஸ் கேரக்டரில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த படம் அன்அஃபிஷியலாக நடக்கிற ரேஸை பற்றின ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஃபைனல் ஷெடியூல் ஷூட்டிங்காக படக்குழு எல்லாருமே ரஷ்யாவுக்கு ட்ராவல் பண்ணப்போ ஏர்போர்ட்ல இருந்து தல அஜித் அவர்களுடைய வீடியோ ரிலீஸ் ஆச்சு. இந்த வீடியோ பயங்கரமாக வைரலும் ஆச்சு. இந்த வீடியோவை பார்த்த தல அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் அப்பவே சொன்னாங்க, தல அஜித் அவர்கள் ரஷ்யாவுக்கு ஷூட்டிங்காக தான் போய்கிட்டு இருக்காங்க, அங்கே பைக் ரேஸ் சீன்ஸ் தான் கண்டிப்பாக ஷூட் பண்ணுவாங்க அப்படின்றத அப்பவே அவங்க எல்லாரும் சொன்னாங்க. படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, இப்போ எல்லாருமே வலிமை படத்துடைய செகண்ட் சிங்கிளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கூடவே வலிமை படத்துடைய ரிலீஸ் டேட்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற விஷயம் வலிமை படத்துடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும் போது அந்த சாங் கூடவே சொல்லிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க வலிமை படத்துக்காக எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, வலிமை படத்துடைய செகண்ட் சிங்கிள் எப்போ ரிலீஸ் ஆகும் நினைக்கிறீங்க, அதே போல படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க, படத்தை தியேட்டர்ல பாக்குறதுக்காக நீங்க எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.